இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மூட்டு வலி வந்துடுச்சுன்னா அதை வீட்டில் இருந்தபடியே போக்கக்கூடிய சில எளிய வீட்டு வைத்தியங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்குன்னா ஒரு 6 பூண்டு பல்ல இதை மாதிரி தோலை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்னதாக நறுக்கி இப்படி வச்சுக்கணும். அடுத்தது என்ன செய்றீங்கன்னா, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க. இப்போ ஒரு பவுலில் உள்ள கடுகு எண்ணெயை இதில் விட்டுக்கிறேன். இது ஒரு 100 மில்லிகிராம் இருக்கும். கடுகு எண்ணெயை பயன்படுத்தி தொடர்ந்து மூட்டு வலி உள்ள இடத்துல மசாஜ் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், மூட்டுகளில் உள்ள வலியை குறைக்கும். இதில் இருக்கிற ஒமேகா 3 பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் ஏற்படுற விரைப்புத்தன்மை, வலி, இதை எல்லாத்தையும் குறைக்கக்கூடியது. அடுத்தது ஒரு 10 கிராம்பை எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இந்த எண்ணெயில் போடக்கூடாது, லேசாக இதை மாதிரி நசுக்கி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே 6 பூண்டு பல்ல தோலை உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். அடுத்தது ஒரு 1.5 ஸ்பூன் ஓமத்தையும் இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த எண்ணெய் சலசலப்பு அடங்குற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதில் போட்டிருக்கிற பூண்டெல்லாம் இதை மாதிரி நிறம் மாறுற நேரத்தில் அடுப்பை நிறுத்திடுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும்னா, மூட்டு வலி உள்ள இடத்துல இந்த எண்ணெயை லேசாக தடவணும். அதுக்கப்புறம் மசாஜ் செய்யணும். ரொம்ப கடினமாக செய்யக்கூடாது, லேசாக தான் மசாஜ் செய்யணும். இதை படுக்க போகிற நேரத்தில் பயன்படுத்துங்க. தொடர்ந்து இரவு நேரத்தில் இந்த எண்ணெயை உங்கள் மூட்டுகளுக்கு தடவிட்டு வந்தீங்கனாலே படிப்படியாக மூட்டு வலி, மூட்டு வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். கிராம்பு எண்ணெய், ஓம எண்ணெய், இதெல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. இதை வாங்கி கூட வலி உள்ள மூட்டு பகுதியில் தடவலாம். இஞ்சிக்கு மூட்டு வலியை குறைக்கிற பண்பு இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா, இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி 2 கப்பு தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சு அதோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு தேன்லாம் சேர்த்து குடிச்சிட்டு வரலாம். இது மூட்டு வலியை குறைக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை விடுங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை போடுங்க. இதை நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டிக்கணும். இதை வாரம் 2 முறை டீக்கு பதிலாக குடிக்கணும். இதுவும் மூட்டு வலியை குறைக்கும். சோம்பு, பூண்டு இதெல்லாம் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். மூட்டு வலி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு காய்கறியை உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி பழங்களும் அதிகமாக சாப்பிடணும். வெங்காயம், மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூட்டு வீக்கத்தை குறைக்கக்கூடியது. தினமும் காலையில் கிரீன் டீ குடிக்கலாம். இது நல்ல பலனை கொடுக்கும். விட்டமின் சி அதிகமாக இருக்கிற எலுமிச்சை, நெல்லிக்காய் இதெல்லாம் தினமும் ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கிராம்பை வாயில் போட்டு மெல்லலாம். முடக்கத்தான் கீரையில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் நார்ச்சத்து, கால்சியம், புரதம், பொட்டாசியம், மேக்னீசியம் இதெல்லாம் இருக்குது. இது மூட்டு வலியை குறைக்கக்கூடியது. அதுக்கு முடக்கத்தாங்கீரையோட உளுந்து, புளி, சின்ன வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கி துவையலாக செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னு வச்சிங்களேன், முடக்கத்தான் இலைய நெய்யில் வதக்கி இஞ்சி, கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து சட்னியாக செஞ்சும் சாப்பிடலாம். இது மூட்டு வலி, வீக்கம் எல்லாத்தையும் குறைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.